ஐயா உண்டு. ஐயாவுடைய மக்களுக்கு நான் சில நிகழ்வுகளை சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய கொடியேற்ற திருநாள் நடக்குதுன்னு சொன்னா அங்கே மிகப்பெரிய பக்தி பரவசம் பரவச நிலைகள் இருக்கிறது. கொடியேற்ற நிகழ்விலும் அந்த பக்தியினுடைய பரவசம் இருக்கிறது. அதுபோல நம் இப்ப என்னை பொறுத்த அளவில் முடிந்த அளவுக்கு நான் என்ன செய்வேன்னா ஐயாவுடைய திருநாள்களிலே கலந்து கொள்வேன். ஆனா அநேக மக்கள் அதாவது இந்த ஏடு வாசிக்கிற பாராயணம் பண்றவங்க தாங்கள் பணிவிடைக்காரங்க அநேக பேர்கள் இதிலே கலந்து கொள்வதில்லை. கண்டிப்பாக ஐயாவுடைய திருநாளிலே நாம கலந்து கொள்ள வேண்டும். அங்கே நடக்கிற நிகழ்வுகளை கூர்ந்து கவனியுங்கள். ஐயா எப்படி அந்த திருநாளை நடத்துகிறார் என்பதை நீங்கள் கவனியுங்கள். அப்படி கவனிக்கிற பொழுது பக்தியினுடைய உன்னத நிலை, நம்மள்கிட்ட என்ன பாவம் இருந்தாலும் சரி, என்ன விதமான கர்ம வினைகள் இருந்தாலும் சரி, அதை மாற்றக்கூடிய சக்தி ஐயாவுடைய திருநாள் சேவைக்கு உண்டு உண்டு உண்டு. ஐயா ஆண்டைக்கு மூன்று தேரோட்டம் தந்திருக்கிறார் என்று சொன்னால் நம்மளை புனிதப்படுத்தக்கூடிய தேரோட்டம் அது, நம்மளை புனிதப்படுத்தக்கூடிய திருநாள் அது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தை எடுத்து அதன் மூலமாக ஐயாவுடைய பிள்ளைகளை அன்பு கோடி மக்களை ஐயா புனிதப்படுத்தி தன்னுடைய ஐக்கியப்படுத்துவதற்குரிய நிகழ்வுகளையே திருநாளாக தந்திருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கொடியேற்று திருநாள், அடுத்தது ஆறாம் திருநாள் என்கிறது சர்ப்ப வாகனம். இந்த சர்ப்ப வாகனம் எதுக்காக எடுக்கப்படுதுன்னு சொன்னா நமக்கு உலக ரீதியாக பல தொல்லைகள் இருக்கிறது, பல பிரச்சனைகள் இருக்கிறது. திருமண தடங்கள் இருந்தால் மாறி கிடைக்கும், குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் கண்டிப்பாக நீங்கள் அந்த சர்ப்ப வாகனத்திலே ஐயாவுக்கு பாலும் வாங்கி அந்த பணிவிடைக்குள்ள பொருளையும் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மதுரை பாக்கியம் கிடைக்கும். அதுபோல அந்த பிடியாத வியாதி பலவிதமான நோய்கள் அப்படி அமைஞ்சிருந்தா ஐயாவுக்கு நீங்கள் சர்ப்ப வாகனத்திலே பால் வாங்கி பணிவிடை ஐயாவுடைய சுருள் வைத்தீர்களானால் அதிலிருந்து உங்களுக்கு நிவாரணம். அதுபோல எந்த விதமான சரி தோஷமா இருக்கட்டும், செவ்வாய் தோஷமா இருக்கட்டும், இல்லைன்னா பிரம்ம தோஷம், எந்த கிரக தோஷமா இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய வல்லமை வலிமை ஐயாவுடைய அந்த ஆறாம் திருநாள் சர்ப்ப வாகனத்துக்கு உண்டு. அதனால ஐயாவுடைய மக்கள் இந்த மாதிரிப்பட்ட திருநாள் நிகழ்வுகளிலே கலந்து கொண்டால்தான் ஐயாவை நம்ம வழிபடுவதிலே என்ன பலன், என்ன ஏற்றம், நம்முடைய வாழ்க்கையில என்ன உயர்வு என்கிறது இந்த திருநாள் தான் இருக்கிறது. இதுலயும் பக்தி என்கிறது ரொம்ப உன்னதம். பாருங்க அந்த திருநாள், அதுக்கு பிறகு எட்டாம் திருநாள் கலிவேட்டை, அதுவும் ஐயாவால ஊரெல்லாம் சுத்தி வந்து அந்த கலி இருளை மாற்றி மக்களுக்கு இரவு 12 மணிக்கு பெரிய உகம்படிப்பு, 12 மணிக்கு மேல 1 மணிக்கு அது நடக்கும். அதுக்கு பிறகு 2 மணிக்கு மேல அன்னதர்மம், ஐயா 7 நாள் பிச்சை எடுத்து 8ஆம் திருநாள் அன்றைக்கு அந்த பிச்சை எடுத்த அன்னத்தை தர்மம் கொடுக்கிற, இதெல்லாம் நம்ம விழித்திருந்து நம்ம ஐயாவுக்காக ஐயாவுடைய திருநாள் சிறப்பிற்காக மக்கள் நன்றியோட உட்கார்ந்து இருக்கிற நாள் அந்த 8ஆம் திருநாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10ஆம் திருநாள், 10ஆம் திருநாள் இந்திர வாகனம். சரியாக 11 மணிக்கு ஐயாவுக்கு மணி அடித்து 1008 திருவிளக்கு நியமிக்கப்பட்டு மாப்பு கேட்டு உகம் பெருக்கி அதுக்கப்புறம் அன்ன தர்மம் கொடுப்பாங்க. அன்ன தர்மம் நிறைவேற்ற உடனே சரியாக 12 மணி அளவிலே ஐயாவுடைய இந்திர வாகனம் நடைபெறும். இந்த இந்திர வாகனத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் சந்தன குடம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு அதாவது நம்முடைய பக்தியினுடைய உன்னதத்தை, இந்த மாதிரிப்பட்ட நிகழ்வு நீங்கள் எங்கும் பார்க்க முடியாது. ஏன்னா பெரும்பாலும் இந்த நிகழ்வுகள் நடக்கிற பொழுது நம்மளால ரொம்ப தூரத்தில் நின்று தான் பார்க்க முடியும். இப்போ அது திருப்பதியாக இருக்கட்டும், ஸ்ரீரங்கமாக இருக்கட்டும், அதுக்குரிய அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க அந்த உயர்ந்த ஜாதிக்காரங்க இவங்க தான் அந்த வாகனங்களை சுற்றி வர முடியும், வாகனத்தை தொட முடியும், இவங்களால தான் வாகனத்தை தூக்கிட்டு வர முடியும். ஆனால் எந்த ஜாதி மக்களாக இருந்தாலும் சரி, எந்த சமயத்து மக்களாக இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசுகிற மக்களாக இருந்தாலும் சரி, ஐயாவுடைய வாகனத்தை தொட்டு
தூக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்குன்னு சொன்னா அது ஐயாவுடைய வழிபாட்டில் மட்டும்தான் இருக்கிறது. இது எல்லாரும் இந்த புரிஞ்சுக்கிடுங்க. ஐயாவுடைய வழிபாட்டில் தான் நாம் இந்த மாதிரி சமய பேதம், ஜாதி பேதம், மொழி பேதம் இன்றி இந்த வாகனத்தை தூக்குறோம். வாகனத்தை தூக்கி அந்த தெருவீதி வருகிற பொழுது அந்த பஜனை பாட்டு பாடுறாங்க பார்த்தீங்களா, ஒருவர் சொல்லி கொடுக்க எல்லா மக்களும் அந்த பாட்டை பாடுறாங்க பாருங்க. அதுவே ஒரு பக்தி, பக்தி ஐயா யுகா யுகங்கள் தோறும் எல்லா அசுரனிடத்திலும் சொன்னது, என்னுடைய திருப்புகளை பாடு, என்னுடைய பெருமைகளை பஜனை பாட்டாக பாடு, என் சிவநாமத்தை சொல்லு, என்னுடைய திருநாமத்தை சொல்லு, ஒவ்வொரு யுகங்களிலும் நீங்க எனக்கு பூஜை கொடுங்க, புனஸ்காரம் கொடுங்க, அப்படி இப்படின்னு கடவுள் எந்த அறக்கண்டும் கேட்கல. என் திருப்புகளை பாடு, என் திருநாமத்தை சொல், இது நடக்கிற ஒரே வழிபாடு ஐயாவடி ஐயாவடி ஐயாவடி. அந்த இந்திரவாகன பவனியில அந்த பஜனை பாடி அப்படியே மக்கள் எல்லாரும் எல்லாரும் ஒருவர் சொல்லி கொடுக்க அந்த பாடலை பாடுறாங்க. அப்படி பாடுறாங்களா. அடுத்த முன்னாடி இந்த நாதஸ்வர கச்சேரி பாருங்க, ஐயோ அவங்க எந்த இடத்திலிருந்து வந்தாங்கன்னு தெரியாது. ஐயாவுக்கு முன்னாடி பாடுகிற பொழுது தன்னை மறந்து நம்ம எல்லாம் அந்த இசையிலே, அதாவது சங்கீத மேளம் தானோது மாலையும் என்கிற அந்த 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 நாதஸ்வர இசையிலேயே நம்மளை மறந்து எல்லாரும் அந்த அந்த பரவச அந்த ஆராதனை ஆராதனை ஆராதனைங்கிறது சும்மா இல்லை, அந்த நாதஸ்வர இசையிலே அப்படியே மெய்மறந்து அந்த அளவுக்கு இறைவனுடைய அந்த திருப்புகளை அவர்கள் பாடுவார்கள். இந்த இந்த ரெண்டு நிகழ்வும் நிறைவேறிய உடனே ஒருவர் சொல்லி கொடுப்பார், ஐயா சிவ 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 அரகரா சிவ 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 அரகரா அரகரா. திருப்பி எல்லாரும் ஐயா சிவ 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 சிவா அரகரா அரக சிவ 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 சிவா அரகரா அரகரா ஐயா சிவ 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 ஜீவாரகராரக சிவ 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 ஜீவாரகராரகராம் ஐயா சிவ 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 ஜீவாரகராரக சிவ 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 ஜீவாரகராரகராம் ஐயா ஜீவ 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 ஜீவாரகராரே சிவ சிவ ஜீவ ஜீவாரகராரகரா. அன்பானவர்களே, அந்த மக்களுடைய அந்த சிவநாமம் இருக்கிறதே, ஐயா கேட்பாங்க மக்களே உங்கள் மனதிலே இருக்கிறேன், உங்கள் மனதிலே நான் இருக்கிறேன்னு சொல்றாரு பாருங்க. அது போல ஐயா ஒவ்வொருவருடைய மனதிலும் இருந்து ஐயாவே சிவநாமத்தை படித்ததை நான் என் இரு காதுகளாலும் என் உள்ளத்தாலும் உணர்ந்து கொண்டேன். அந்த மக்களுடைய சிவநாமம் ஐயா படிக்கிறார், ஐயா மனதிலே இருந்து மகாபரணை நெஞ்சில் மறவாமல் எப்பொழுதும் ஐயா சிவ 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 சிவா அரகரா அரகரா, ஐயா நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறாரா என்று கேட்டால் ஐயா சிவ சிவ சிவா அரகரா அரகரா என்கிற நாமத்தை யார் தன் இதயத்திலே சொல்ல ஆரம்பிக்கின்றார்களோ அப்பொழுதே ஐயா குடிகொண்ட அன்பு கொடி மக்கள், ஐயா குடிகொண்ட அன்பு கொடி மக்களாக நாம் மாறிவிடுகிறோம். அந்த சிவ சிவா அரகரா என்று அந்த மக்கள் சொல்றாங்கள் அந்த இரவு, அந்த இரவு 12 மணியிலிருந்து 3 மணி வரை ஐயா அப்படியே நமக்குள்ளே இறங்கி நம்முடைய மனதில இருக்கிற பாவங்களெல்லாம் விலக்கி நம்மளை புனிதராக்கி தர்மயுக வாழ்வுக்கு நம்மளை பக்குவப்படுத்துகிற அந்த காட்சியை ஐயாவுடைய இந்திரவாகன பவனியிலே நான் கண்டு கொண்டேன். என் அனுபவத்திலிருந்து இந்த உண்மையை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதன் பிறகு ஐயா பதியில் வந்தவுடனே அங்கே ஐயாவுக்கு அந்த திருநாள் சேவை என்கிற பாடலை பாடுகிற பொழுது தேவாரம் படிப்பாங்க பாருங்க.
அந்த தேவாரத்தில் அவர் அதாவது நம்முடைய ஆதிநாராயணன் ஐயா சொல்லிக் கொடுக்க அப்படியே நாங்கள் இதுக்கு முன்னாடி ஐயா ராசையா சொல்லி தருவாங்க அப்படி அவர் அந்த நாராயணா தேவாரம் படிக்கிற பொழுது எங்கள் கண்களிலிருந்து கண்ணீராக வரும் அந்த நிலை அந்த காலகட்டத்திலே ஐயா ராசையா தேவாரம் படிக்கிற பொழுது நம்முடைய கண்கள் அந்த அளவுக்கு அந்த தேவாரம் வந்து இறைவனை தொட்டுக்கிட்டே பாடுங்க அந்த பாடலை இந்திர வாகனம் நிறைவேறிய உடனே படிப்பாங்க பாருங்க நாராயணா நாதா சிவே நாதா உமகபயம் நாடுங்கலிகேடு வரும் நாதா உமகபயம் சீராய் புவியாளவரே வாயே உமங்கபயம் சிவ சிவனே சரணம் மகா சிவனே உமங்கபயம் பாராயணை முகமே பர பரமே உமங்கபயம் பால தெய்வ சான்றோர்படும் துயரம் தன்னை மாற்றும் நாராயண தீரா நல்ல நாகம் தனில் துயில்வாய் நலமோ உமகிது நாள் வரை நாங்கள் படும் பாடு அருமை இந்த அந்த தேவாரம் அவங்க ஒரு வரி சொல்லி கொடுப்பாங்க அந்த வரியை நம்ம திருப்பி சொல்லுவோம் இரவு 3 மணிக்கு இரவு அதிகாலை 3 மணி அதிகாலை 3 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் இல்லையா அந்த நேரத்தில் ஐயா நாராயணன் ஆதி நாராயணன் ஐயா சொல்லி கொடுப்பாங்க அந்த காலத்தில் ராசையா ஐயா சொல்லி கொடுப்பாங்க அங்கே எல்லாரும் திருப்பி படிப்போம் எத்தனை ஆண்டுகள் இதெல்லாம் தான் ஐயாவுடைய அனுபவங்கள் நம்ம திருநாளைங்கிறது சும்மா வைக்கலை நம்ம எல்லாரையும் புனிதப்படுத்தி செம்மைப்படுத்தி மேன்மைப்படுத்தி ஐயாவுடைய தர்மயுகம் தர்மயுகம் என்றால் என்ன ஐயாவுக்கு நிகரான நிலையை நாம் அடையணும் ஐயா எப்படி 8000 தங்கம் நம்ம 1 கிராம் தங்கம் ஆகண்டமா இல்லையா நம்ம இரும்பும் புத்தளையுமா இருந்தா தங்கத்தோட சேர முடியாதுங்க ஐயா 8000 தங்கம் நாமளும் அந்த தங்கத்தன்மை அடைய வேண்டும் அது இறைவனுடைய இந்த திருப்புகளை பாடுவோம் பாருங்க அப்படியே விழா நிறைவு பெற்று எல்லாரும் கோரிக்கை போயிருவாங்க மறுநாள் தேரோட்டம் தேரோட்டத்தில் 12 மணிக்கு தேர் வழம் பிடித்து எவ்வளவு மக்கள் அந்த சுருளையெல்லாம் மணிக்கூர் கணக்கில் தலையில் வச்சு ஐயா சிவசிவா எல்லா மக்களும் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஐயா சிவசிவ சிவசிவ அரகர் ஐயா தேர் பவனி வருகிற பொழுது வடம் பிடிக்கிறதுக்கும் மக்கள் விரதம் இருந்து தவம் இருந்து அந்த வடத்தை பிடிச்சா என்னுடைய கஷ்டமெல்லாம் மாறும் என் துன்பமெல்லாம் மாறும் என் பாவமெல்லாம் மாறும் என்று நினைந்து ஐயாவுடைய தேர் வடத்தை பிடிப்பார்கள் அதுபோல சுருள் வைக்கிற மக்கள் ஐயா சிவசிவ அரகரா என்ற நாமத்தினாலே சுருள் வைத்து ஐயாவிடத்திலே அருள் பெற்று எல்லாரும் தங்களுடைய கூரைகளுக்கு செல்றவங்க இருக்கிறாங்க தேரோட்டம் நிறைவு பெற்ற உடனே திரியேடு வாசிப்பு ஆரம்பிக்கிறது இரவு சரியாக 12 மணிக்கு ஐயாவுடைய அடுத்த நிகழ்வு ஐயா காளை வாகனத்தில் தேர்தடம் பார்ப்பது ஐயாவுடைய தேரோட்டத்திலே தேர்தடம் பார்த்து ஐயா வந்து அது வரைக்கும் தேரில் தான் இருப்பாங்க அதுக்கு பிறகு ஐயா காளை வாகனத்தில் ஏறி தேர்தடம் பார்த்து பதிக்குள்ளே வந்து ஐயாவுடைய திருக்கொடி இறக்க நிகழ்ச்சி நடைபெற்று அதற்கு பிறகு ஐயாவுக்கு பள்ளி உணர்த்தல் பள்ளி உணர்த்தல் இது ரொம்ப முக்கியமானது ஐயாவுடைய கொடி இறக்கிற அந்த நேரத்தில் அதிகாலை 3 மணியாளர்கள் இதுவும் 3 மணிக்கு தான் நடைபெறும்
ஐயா வந்து காலை வகனத்தில் திருவீதி வந்து பள்ளி அறையில் வந்து அமர்ந்த உடனே ஐயாவுடைய திருக்கொடி இறக்கம் நடைபெற்று ஐயாவுக்கு பள்ளி உணர்த்துவாங்க. பள்ளி உணர்த்தலுங்கிறது எல்லா தாங்கல்களின் பதிகளை நான் திருப்பி திருப்பி சொல்றேன். எல்லா இடங்களிலும் அதிகாலையில் ஐயாவுக்கு விளக்கு நியமித்து விட்டு பணிவடைக்கு முன்னாடி ஐயாவுக்கு முதல்ல பள்ளி உணர்த்த வேண்டுங்க. அது அவங்க படிப்பங்க. பள்ளி உண்ணராய் சிவன் மருகானி, பள்ளி உண்ணராய் சிவன் மருகா, பள்ளி உண்ணராய் நீ தெள்ளிமையாகவே பால் கடல் மீதினில் தாக்குடனுதிந்தவா பள்ளி உதிந்திட பள்ளி உணர்ந்தவோ வேத நாராயண சீத கோபாலர்கு கொள்ளியன வந்து வைகுண்ட கோவனே கோவேங்கிரி வள ஈச மருகோனே வள்ளி மணவள வளர் செந்தூர் வாரியில் வந்து பிறந்து நல் ஜனம் புகுந்தவா பள்ளி உணராய் சிவன் மருகானி, பள்ளி உணராய் சிவன் மருகா, வேகமுடனொரு சத்தந்துள்ளாடியே மேதினியோர் குப காரங்கள் செய்யவோ ஆகாத பேர்களை அக்கினியில் தள்ளவும் ஆகின்ற பேர் குப காரங்கள் செய்யவும் தாகத்து கானதோ தண்ணீர் கொடுத்து நீர் சஞ்சல நோய் பிணி அஞ்சர்க்கு தீர்க்கவும் ஏகத்துட நாளும் நாரண வேந்தங்கு எம்பியன வரும் தம்பிரனானவா பள்ளி உண்ணராய் சிவன் மருகானி, பள்ளி உண்ணராய் சிவன் மருகா, மூர்க்கன் கலியுக ராசனை தட்டியே முடுமுடுக்கம் செய்த மூர்க்கரை வெட்டியே ஆர்க்கமுடன் புவி ஐம்பத்தாறு சீமையோ அடங்கி ஒரு சொல்லு குடங்குள்ளே ஆளவோ காக்க மகா தர்ம கற்பையும் காக்கவே கர்த்தனரி கிருஷ்ணர் புத்திரராய் வரும் தார்க்கம் தீரம் வளர் வைகுண்ட ராசரே தரும மதியிலுறையும் பொறுமை குலதீரா பள்ளி உணராய் சிவன் மருகானி, பள்ளி உணராய் சிவன் மருகா, தம்பிலமான குரோணி குண்டோமனை தத்தியாய் தில்லை மல்லாலனை சூரனை வம்புயிரணிய ராவண சூரனை மகோதரனான துரியோதன பாவியை கொம்பிலும் கம்பிலோ அம்பினால் கொன்னதோ கோபால கிருஷ்ணகரி குழந்தை வைகுண்டரே நம்பின அன்பர்கே உபகரசாலியே நரணாசிமங்கி அறிவிரியானவா பள்ளி உணராய் சிவன் மருகானி, பள்ளி உணராய் சிவன் மருகா, பள்ளிதான் உணர்ந்த தேவ பரிவுடன் கேட்டு வைந்த
தெள்ளிமை குண்டராச சிந்தையில் அன்பு கூர்ந்து நள்ளிய தேவரார்க்கும் நயமுடன் தயவுமீர்ந்து துளியே தகப்பன் பாதம் தொழுதவர் வணங்கி சொல்வா ஐயாவுடைய கொடியிறக்க நிகழ்ச்சியோடு பள்ளி உணர்த்தல் படிக்கப்பட்டு மாப்பு கேட்டு மக்களுக்கு வேண்டிய நாங்கள் ஏதாவது தொழில் செய்தால் தொழிலிலே போதிய லாபம் தர வேண்டும், நாங்கள் வியாபாரம் செய்தால் அதிலே போதிய லாபம் தர வேண்டும், எங்களுடைய கன்றுக்காலிகளுக்கு நோய் இல்லாமல் அவைகளுக்கு நல்ல வாழ்வை தர வேண்டும், எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியை கொடுக்க வேண்டும், எங்கள் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், எங்கள் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும், நாங்கள் எல்லோருக்கும் நல்லவராக இருக்க வேண்டும் என்று அந்த போதிப்பிலே பலவிதமான கோரிக்கைகளை ஐயாவிடத்தில் வைப்பார்கள். ஐயா அந்த கோரிக்கைகளை ஏற்று நாம் எதை அன்போடு கேட்குறோமோ பக்தியோடு கேட்குறோமோ அதே ஐயா திருநாள் சேவை மூலமாக அந்த திருநாள் நிறைவு மூலமாக மக்களுடைய தேவைகளை எல்லாம் மனதில் நினைத்ததெல்லாம் மாயவரோடு உரைத்து தனதுள் விடை வேண்டி சங்கடங்கள் தீர்த்திருப்பார். அதுபோல நாமளும் மனதிலே இருக்கிறதெல்லாம் ஐயாவிடத்தில் சொல்லி நம்முடைய மனதில் இருக்கிற பொல்லாத எண்ணங்களை அப்புறப்படுத்தி ஐயா சொன்னபடி சங்கடங்கள் இல்லாத தர்மப்பதி வாழ்வதற்காக நம்மளை தயார்படுத்துவதற்காகவே ஐயா ஆண்ட திருநாளை தைத்திருநாளை ஆவணி திருநாளை தந்திருக்கிற அன்பானவர்களே, அதனால் இந்த திருநாளிலே கலந்து கொண்டு ஐயாவுடைய மிக முக்கியமான நிகழ்வுகளை கலந்து கொண்டு ஐயாவுடைய பேரொழியை பெற்று வாழ்வாங்கு வாழுங்கள் என்று உங்களுக்கு அன்போடு சொல்லிக்கொண்டு அடுத்த பதிவிலே சந்திப்போம். ஐயா உண்டு அன்பு வணக்கம்.